டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் டிஎம்எல்பரை சார்ந்த அனைத்தும் பினிக்ஸ் எஃப்எஃப் ரெடி பண்ணி உள்ளார். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபினிக்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த கேம் இன்ஸ்டாலேஷன் தான். என்னடா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு கேம் எல்பரை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ கைஸ், ஒன்றுக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் நார்மல் ஃபைல் மேனேஜரில் போய் டீகம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுலேயே டீகம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அது டீகம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு சிஸ்டம் ரூட் இருக்குல்லையா, அதில் போய்க்கிறேன். ஓகேவா, சிஸ்டம் ரூட்டில் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இதில் ப்ரிவென்ட் ஆப் அப்படின்னு இல்லையா, அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, அதுனா பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு ஐக்கான் காமிச்சு பேஸ்ட் பண்ணால் அப்போ தான் ஒர்க் ஆகும், கேம் எல்பரி இல்லை இன்ஸ்டால் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. என்னடா ப்ரிவென்ட் ஆப்பில் கொடுக்குறங்காட்டி என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேம் எல்பர் இருக்குல்லையா, அதில் மேனேஜர் வந்துக்கோங்க. மேனேஜில் வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டம் மாடிஃபை அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி டேட்டா கிளியர் பண்ணிக்கோங்க. டேட்டா கிளியர் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்ருங்க. அது பார்த்திங்கன்னா வந்து பர்மிஷனில் போய்க்கோங்க. பர்மிஷனில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் முதல்லையே. பார்த்திங்கன்னா வந்து சில டைம் இன்ஸ்டால் ஆகும்போதே அதே ஆஃப் ஆகிக்கும், தேவையானது மட்டும் ஆன் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கேம் எல்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேம் எல்பர் மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லான்ச் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லான்ச் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே போகுது. ஓகே, ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிஎல் டூல் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா எஃப்பிஎஸ் மீட்டர் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிப்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணாதீங்க, இப்படி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி உங்களுக்கு எரர் காமிக்கும். எரர் கிடையாது, அது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸு. அது பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் உள்ள வீடியோவை பார்த்திங்கன்னா வந்து 52 செகண்ட் தான் பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் புரியலை கைஸ். ஓகேவா, அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கவனிக்காதீங்க. ஓகேவா, அதை பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதில் பார்த்திங்கன்னா வந்து 26% தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, மீதி 73% யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாத எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்ஸ் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் ஆகும் பட்டன்லாம், லைக் ப்ளூ ஸ்டாக்ஸ் மாதிரி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உட்காந்து எழுந்திருப்பான்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா லேக் ஆகும், அதை கவனிக்காதீங்க. ஓகேவா, பார்த்திங்கன்னா எவ்வளோ குயிக்காக இருக்குன்னு பாருங்கள். அவரை பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு போயிடுச்சு தான் உங்களுக்கு இன்னி அப்படியே ப்யூர் ரெட்டு போகும். அவர் பார்த்திங்கன்னா வந்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோனிக்ஸ் ஓஎஸ் ROG யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலெக்ஷன் இல்லைனா வெப்பன் வேலெட் இருக்குல்ல, அதுக்குள்ள போகும்போது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் க்ராஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு கீழே ஆப்டிமைஸ் டிஎல் எஸ்எல் ஷேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா வந்து இவர் கேட்டிருந்தார், பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து விளாட்ணும் இல்லையா, அதனால டக்குன்னு போட்டிருக்கோம். இது மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்சர் அதில் இது மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப நேரமாக இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்சர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு எதுவுமே ஆன் பண்ணாதீங்க, அப்படியே விட்ருங்க. அவர் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன வைப்பீங்களோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓகேங்களா, அவர் பார்த்திங்கன்னா எஃப்பிஎஸ் மீட்டர் பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனேபிள் பண்ணால் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரன் ஆகிறங்காட்டி உங்களுக்கு லேக் ஆகும், அதை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆஃப் பண்ணிக்கும். அவ்வளோ தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை பார்த்திங்கன்னா இதில் இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே கேஷ் கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படின்னா வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஆட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரி பவுஸ் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ ரீசெட் ப்ராப்ளமும் இருக்காது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்ததுனால லைக் பண்ணுங்கள், அடுத்துக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், வரைக்கும் பாய்.